கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் கலைக்கூடம் மற்றும் ஜவுளி அருங்காட்சியகம் பீளமேடு பகுதியில் அவினாசி சாலையில் அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூரில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் இதுவும் ஒன்று. கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் அறக்கட்டளை 1981 இந்தியாவில் கலை மற்றும் இலக்கியத்தை மேம்படுத்துவதற்காக முன்னோடி ஜவுளி விஞ்ஞானியும் எழுத்தாளருமான ஸ்ரீ கஸ்தூரி ஸ்ரீனிவாசனால் நிறுவப்பட்டது. 1983 ஜிவி துரைசாமி நாயுடு இந்த அறக்கட்டளைக்கு 1 ஏக்கர் நிலத்தை பரிசளித்தார். இது இன்று நாம் நன்கு அறிந்த கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் கலைக்கூடம் மற்றும் ஜவுளி அருங்காட்சியகமாக மாறியது. இந்த அருங்காட்சியகம் 1988 அப்போதைய இந்திய குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமனால் திறந்து வைக்கப்பட்டது. கலாச்சார மையம், ஒரு கலைக்கூடம், ஒரு ஜவுளி அருங்காட்சியகம், ஒரு ஆடிட்டோரியம் மற்றும் ஒரு நூலகம் இவற்றை கொண்டதுதான் இந்த கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் அருங்காட்சியகம். ஆர்ட் கேலரியில் 10 அறைகளில் பல ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அறையின் 1 மற்றும் 2 பாரம்பரிய இந்திய கலைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அறையின் 1 பல தஞ்சை ஓவியங்கள் உள்ளன. அவற்றில் சில 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவை. பாரம்பரிய தென்னிந்திய பாணியில் பல வெண்கலங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. குப்தர் காலத்தைச் சேர்ந்த 1 டெரகோட்டா தலை மற்றும் காந்தாரா காலத்தைச் சேர்ந்த 1 கல் உருவம் ஆகியவை சிற்பங்களில் கவனிக்கத்தக்கவை. அறை 2 மொகலாய கலையின் சில பிரதிகள் உள்ளன. 16 மற்றும் 17 நூற்றாண்டுகளின் பறவை ஓவியங்கள் உள்ளன. எண்ணெய்கள், வாட்டர் கலர்கள், படத்தொகுப்புகள் மற்றும் திருமதி பி ஸ்ரீனிவாசனின் 36 ஓவியங்கள் அறை 3 காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அறையின் 4 மற்றும் 5 சந்தானராஜ், அல்போன்சா, ஆண்டனிதாஸ், சேனாதிபதி, ரெட்டப்பா நாயுடு, தோட்டாதரணி, சிவகுமார், பிஎஸ்டி போன்ற பிரபலமான நவீன கலைஞர்களின் கலை படைப்புகள் உள்ளன. அருளரசன் மற்றும் நெடுஞ்செழியன், பிரபல சிற்பி தனபால் உருவாக்கிய வெண்கல சிற்பமும் உள்ளது. தாகூர் மற்றும் ராஜா ரவிவர்மா ஆகியோரின் ஓவியங்களின் பிரதிகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அறையின் 6 எகிப்து, ஜப்பான், சீனா, தாய்லாந்து, நைஜீரியா, பர்மா, நேபாளம் ஆகிய நாடுகளின் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் உள்ளன. 17 நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கூறப்படும் வாள் வடிவிலான திபெத்திய ஐகான் மற்றும் ஆப்பிரிக்காவின் சிற்பம் ஆகியவை இப்பகுதியில் உள்ள சுவாரஸ்யமான காட்சிகளாகும். ஐரோப்பிய கலைகள் அறையின் 7, 8, 9 காட்டப்படுகின்றன. மேலும் அவை பெரும்பாலும் மறு உருவாக்கம் செய்யப்படுகின்றன. அறையின் 10 நவீன ஓவியர்களின் கலை படைப்புகளுக்கான கண்காட்சி அறையாக விடப்பட்டுள்ளது. பண்பாட்டு மையத்தில் உள்ள ஜவுளி அருங்காட்சியகம் ஜவுளி தொழிலின் வளர்ச்சியை காலவரிசைப்படி சித்தரிக்கிறது. ஜவுளி தொழில்நுட்பத்தின் வரலாறு அறைகள் 11, 12 மற்றும் 13 சித்தரிக்கப்பட்டுள்ளது. எகிப்தின் சுழல் சக்கரங்கள் மற்றும் மொஹஞ்சதரோவின் நூற்பு சக்கரங்களில் தொடங்கி நூற்பு மற்றும் நெசவுகளின் வளர்ச்சி மற்றும் இந்த அறைகளில் விளக்கப்படங்கள், மாதிரிகள் மற்றும் உண்மையான இயந்திரங்கள் மூலம் காட்சிப்படுத்தப்படுகிறது. ஒரு சில வழக்குகள், சாக்சினி நூற்பு சக்கரம் உட்பட பல ஆர்வமுள்ள பொருட்கள் உள்ளன. நைஜீரிய குகையில் இருந்து 1000 ஆண்டுகள் பழமையான துணி உள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட நூல் உருவாக்கத்தின் வெவ்வேறு அமைப்புகள் மற்றும் ஒவ்வொரு அமைப்பின் நூல் பண்புகள் அறையின் 13 மாதிரி வடிவில் காட்டப்பட்டுள்ளன. அறையின் 14 பழங்கால புடவைகள், பிற ஜவுளிகள், கலைப்பொருட்கள், தமிழ்நாட்டு கைவினைப் பொருட்கள் ஆகியவை உள்ளன. மொஹஞ்சதரோ காலத்திலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரையிலான இந்தியாவில் ஆடைகளின் வரலாற்று அறைகள் 15 மற்றும் 16 படங்கள் வடிவத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கைத்தறி வகைகள் மற்றும் அமெரிக்க இந்தியர்கள் பயன்படுத்தும் பல்வேறு வகையான கைத்தறிகளின் ஓவியங்கள் அறை 17 காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. 17ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்ட இந்தியாவில் கைத்தறி செயல்பாடுகளை சித்தரிக்கும் மைக்காவில் 6 ஓவியங்கள் வைக்கப்பட்டிருப்பது சிறப்பு.
இந்த ஓவியங்கள் கிழக்கிந்திய நிறுவனத்தால் தங்கள் வாடிக்கையாளர்களை காண்பிப்பதற்காக இங்கிலாந்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு நிறுவனர் அரங்காவலரால் மீண்டும் கொண்டு வரப்பட்டது. இந்த அருங்காட்சியகம் திறந்திருக்கும் நேரம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமைகளில் இது மூடப்படும். நுழைவு இலவசம்.